காஞ்சிபுரம் அருகே களியாம்பூண்டி கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் 43 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா பாதுகாப்பு கவச உடையுடன் சென்று நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட 43 குழந்தைகள் நலமுடன் உள்ளதாக கூறினார். டெல்டா பிளஸ் பாதிப்பு இருக்குமா என சந்தேகித்து 1000 மேற்பட்டவர்களிடம் ரத்த மாதிரி எடுத்து பெங்களூரில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் 10 பேருக்கு மட்டும் டெல்டா பிளஸ் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளதாகவும், சென்னையில் டெல்டா பிளஸ் பரிசோதனை கூடம் 20 அமைய இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், காஞ்சிபுரம் ஆட்சியர் மா ஆர்த்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் உடனிருந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்துள்ள சிவகங்கை விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை மீட்கக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சேங்கை மாறன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட நிலம் மீட்கப்பட்டது, கட்டிடத்தை June 30 அவர்களாகவே அகற்ற வேண்டும் என நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியது. இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு கூறிய நீதிபதிகள் TS சிவஞானம், ஆனந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு அறநிலையத்துறையின் நோட்டீஸின்படி ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டடத்தை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அறநிலையத்துறை தரப்பில் இடித்து அகற்ற வேண்டும் எனவும் கூறி உத்தரவிட்டனர். சிறுவாபுரி முருகன் கோயிலில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த செவ்வாய்க்கிழமை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கோயிலின் உள்ளே வழக்கமான பூஜைகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை முதல் வழக்கம்போல் சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போக்சோ வழக்குகளில் சிக்கிய சிவசங்கர் பாபாவை 3 சிபிசிஐடி காவலில் விசாரிக்க செங்கல்பட்டு மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில் ஹரி பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவிகள் தங்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து சிவசங்கர் பாபா மீது புகார் கூறி அதன் அடிப்படையில் சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரிக்க செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து சிவசங்கர் பாபா வரும் 30 வரை சிபிசிஐடி காவலில் வைத்து விசாரிக்கப்பட உள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி கலனை மாவட்ட ஆட்சியர் இன்னசம் திவ்யா தொடங்கி வைத்தார். இம்மருத்துவமனையில் இயற்கையிலிருந்து காற்றினை எடுத்து நிமிடத்திற்கு 500 வரை நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கும் உற்பத்தி கலனை ACT கிராண்ட் என்ற தனியார் அமைப்பின் மூலம் ரூபாய் 70 செலவில் குன்னூரில் உள்ள சமூக ஆர்வலர் ராதிகா சாஸ்திரி அரசு மருத்துவமனைக்கு இலவசமாக பெற்றுத்தந்தார். இந்த ஆக்சிஜன் கலனை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தி 100% நிலையை அடைய உள்ளோம் எனவும், ஏற்கனவே 100% தேயிலை தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களான எண்ணெய், பருப்பு, காய்கறி, பழங்கள் ஆகியவையின் விலை மிகவும் அதிகமாக உள்ளது. கடந்த 5 ஒப்பிடுகையில் தற்போது விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், எனவே இந்த விலை ஏற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சிவஞானம், ஆனந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட துறையின் கொள்கை ரீதியான முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும், மனுதாரர் சம்பந்தப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளுக்கு மனு அளித்து நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என்றும் கூறி வழக்கை முடித்து வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டியில் அரண்மனை மறுசீரமைப்பு பணிகள் 6 முடிவடைய உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டியல் பகுதியில் அமைந்துள்ள அரண்மனை 1000 பழமையானது.
இந்த அரண்மனை வேநாடு மன்னர்களால் சேர காலத்து கலை நுட்பங்களுடன் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனையாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மை, கழிப்பறை வசதிகள் என நவீன காலத்து தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய இந்த அரண்மனை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. சிதிலமடைந்த அரண்மனையின் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை ஆய்வு செய்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பணிகளை துரிதப்படுத்தி 6 மாதத்தில் பணிகளை முடிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருநீலகண்டர் ஊரணியை ஒட்டி நகராட்சி பொது கழிப்பிடத்தை பராமரிக்காததால் பெண்கள் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த கழிப்பிடத்தை மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பராமரித்து வருகின்றனர். அம்பேத்கர் நகர் தெருக்கள், முஸ்லிம் தெரு, கக்கன் நகர் தெரு, மாதாங்கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த கழிப்பிடத்தை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி பராமரிப்புக்காக இந்த கழிப்பிடம் பூட்டப்பட்டதாக கூறப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள கழுகுமலை சாலை, சுந்தரர் தெரு எதிரில் உள்ள கழிப்பிடங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதனிடையே அங்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. கழிப்பிடச் சுவர்கள் வெள்ளையடிக்கப்பட்டதை தவிர வேறு பணிகள் நடைபெறவில்லை. கழிப்பிட கதவுகள் கழண்டு கிடக்கின்றன. தண்ணீர் எடுக்கும் வாளிகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. கடந்த 4 நாட்களாக கழிப்பிடம் பூட்டியிருந்ததால் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதி மக்கள் பொது கழிப்பிடத்தில் திரண்டு நகராட்சி அலுவலகம் சென்று புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் சாந்தி கூறுகையில், விரைவில் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு 1 வாரத்திற்குள் கழிப்பிடம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வாரத்துக்கு 2 தரம் 3 தரம் அடைச்சிருந்தாங்க. ஏன் கேட்டனா தண்ணி பிரச்சனை கிடையாதுல்ல, சுத்தம் கிடையாது, அதே மாதிரி ஏன் அடைக்கையா அப்படின்னு திரும்பையும் கேட்டா, லெட்டின் டேங்க் அடைச்சிருக்கு திறக்கணுங்க, அது 1 வாரத்துக்கு போட்டுருதாங்க. கரண்ட் பில் கட்டாம அது 1 வாரத்துக்கு போட்டுருதாங்க. வாரத்தில் 4 நாள் 5 நாளைக்கு அடைச்சிருந்தாங்க. நாங்கள் தெருத்தருவா அலைவன், காந்தி நகர், முஸ்லீம் தெரு, அங்கங்கே நாங்கள் அலைதாக்கில் இருக்கு. லெட்டினுக்கு ஒவ்வொரு வீட்டில் 4 லேடிஸுக்கு 5 லேடிஸு இருக்கும். காலையில் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. தெருத்தருவா அலைய வேண்டியது இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் காமாட்சிமூர்த்தி தலைமையில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய பொது நிதியில் பெருமளவு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். ராதாநல்லூர், வேப்பங்குளம், பட்டவர்த்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய் பராமரிப்பு, சாலைகள் அமைக்கும் பணிகள், கோயில் சாலைகள் உள்ளிட்டவற்றில் தொகை கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதேபோல் ஒன்றிய பணிகள் குறித்த விவரங்கள் ஏதுமின்றி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் 1,38,00,000 ரூபாய் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது எனவும் குற்றம் சாட்டினர். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். தொடர்ந்து திமுக ஒன்றிய குழு தலைவரை கண்டித்து திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் முருகமணி வெளிநடப்பு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் சீரான குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநகரின் சில இடங்களில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதால் குழாய்களில் தண்ணீர் விநியோகம் தடைபட்டு உள்ளது. இதையடுத்து சில இடங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற புகார்களும் வந்த நிலையில் பிரச்சினையை தீர்க்க தனியாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து சரிசெய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் உறுதியளித்துள்ளார். கிராமப்புற சிறு குறு தொழில் முனைவோருக்கு கடன் உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 280 கிராமப்புற தொழில் முனைவோருக்கு 113,00,000 கடன் தொகையாகவும், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக 321 இஸ்லாமிய பெண்களுக்கு 30,00,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. அதிமுக பெயரை தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலாவுக்கு ஆதரவாக விளாத்திக்குளத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் என்ற பெயரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகள் வந்தது உண்மையில்லை என்றும், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிமுகவினர் அல்ல, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடம்பூர் ராஜு கூறினாா்.